ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம தமிழின் எக்ஸ்பிரஸ் சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டாபிக் அப்படின்னே சொல்லலாம், பாரதி கண்ணம்மா சீரியலை பத்தின அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாரதி கண்ணம்மா சீரியல் ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதான் வந்து கண்ணம்மாக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் பாரதி மேல அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து பாண்டி வந்து பாரதி மேல வந்து முதல்ல காண்டில் இருந்தாரு, இப்போ கண்ணம்மா மேல ரொம்பவே கோவப்பட்டார். ஏன்னா கண்ணம்மா வந்து அரைஞ்சிட்டாங்க, பிஸ்னஸ்ல தான் வந்து பார்ட்னராக இருக்க முடியல, லைஃப்லயாவது பார்ட்னராக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா கிட்ட கேட்கவும் கண்ணம்மாக்கும் வந்து அரைஞ்சிடறாங்க. அதை மனசில் வச்சு கண்ணம்மாக்கு எப்படியாவது கெட்ட பேர் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து அதே மாதிரி அவர் பிளான் பண்ண மாதிரி கெட்ட பேர் உண்டாக்கிட்டாரு. இதனால கண்ணம்மோட மசாலாவை கூட மக்கள் எல்லாம் வாங்குறதுக்கு கடையில் தவிர்த்துறாங்க. இதனால் கண்ணம்மாக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருது. அதுக்கப்புறமா வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாண்டி தான் அப்படிங்கிற விஷயம் கண்ணம்மாக்கு தெரிய வந்து பாண்டியை போயிட்டு திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ அதுக்கு முன்னாடியே பாரதி போய் பாண்டியை பயங்கரமாக அடிச்சுட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, கண்ணம்மா மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, கண்ணம்மா வந்து ரொம்பவே நல்லவ அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியும்படி பண்ணிடுறாரு பாரதி. இதனால வந்து பாரதியை கண்ணம்மா ஏற்றுக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து லக்ஷ்மி பாரதியோடு போகும்போது ஹேமா பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஆனால் கண்ணம்மா வந்து லக்ஷ்மி மேலே கோவப்படல, அம்மா எனக்கு நீனும் தான் வேணும், அப்பா தான் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து யோசிக்கிறாங்க. லக்ஷ்மி வந்து சொல்லும்போது கண்ணம்மா அந்த விஷயத்த யோசிக்கிறாங்க. ஸோ கண்ணம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க, லக்ஷ்மியை திட்டுவாங்க அப்படி எதிர்பார்த்தா கண்ணம்மாவுக்குமே லக்ஷ்மி பாரதியோட போகிறது பிடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த மாதிரி பாரதி வந்து கண்ணம்மா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபித்ததுக்கு அப்புறமா இந்த சீரியல் முடிகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோட இந்த கிளைமேக்ஸ் முடியுது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம வந்து யோசிக்கிறோம், வெண்பா இன்னும் வந்து இந்த கோவத்தோடு தான் இருக்காங்க, அவங்க என்னானாங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத காட்டில. யாரெல்லாம் இந்த சீரியலோட கிளைமேக்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.